கட்டிடத்துறையில் பணியாற்றிய வயதான கட்டிட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் நிதியுதவி வழங்கும் புதிய திட்டத்தை கோயம்புத்தூர் சிவில் இன்ஜினியரிங் சங்கத்தினர் துவக்கி உள்ளனர். கொசினா என்னும் கோயம்புத்தூர் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் சார்பாக ஐம்பெரும் விழா கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி கலையரங்கில் நடைபெற்றது. பொறுப்பு தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இதில் உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு, உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, வயதான தொழிலாளர்களுக்கு நிதியுதவி வழங்குதல், புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் மற்றும் பசுமை விழிப்புணர்வு என ஐம்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக கிரடாய் தலைவர் குகன் இளங்கோ, திருப்பூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்க தலைவர் சிவசுப்பிரமணி, தாராபுரம் கட்டிட பொறியாளர்கள் சங்க தலைவர் முருகானந்தம், தாராபுரம் நகராட்சி தலைவர் பாபு கண்ணன், மேட்டுப்பாளையம் கட்டிட பொறியாளர்கள் சங்க தலைவர் கார்த்திகேய பிரபு, காங்கேயம் கட்டிட பொறியாளர்கள் சங்க தலைவர் நட்ராஜன் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் செய்தியாளரிடம் பேசிய கொசினா தலைவர் முத்தமிழ் செல்வன், அண்மையில் கட்டுமான துறை தொடர்பான பொருட்களின் வெளியேற்றம், குறிப்பாக குவாரி தொடர்பான பொருட்களின் வெளியேற்றத்தில் அரசு நிரந்தர தீர்வாக குறிப்பாக ஒரு வருடத்திற்கு மூலப்பொருளின் விலை நிரந்தரம் செய்ய வேண்டுமாறு கோரிக்கை விடுத்தார். கட்டுமானம் துறையில் வரைபட அனுமதி தொடர்பான கோரிக்கைகள் கோப்புகள் அளவிலாக இருப்பதாக கூறிய அவர், உடனடியாக துறை சார்ந்த அமைச்சர் இது தொடர்பான தீர்வு காண வேண்டுகோள் விடுத்தார். கட்டுமானம் தொடர்பான துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் உள்நாட்டில் வேகமாக வளர்ந்து வருவதாக கூறிய அவர், உலகளாவிய அனைத்து நவீன தொழில்நுட்பங்களுக்கும் நமது பொறியாளர்கள் உள்நாட்டில் பயன்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கொசினாவின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் குருவாயூரப்பன், கார்த்திக் சரவணன், ஆழ்வார்பூர் பாபுஜி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் கொசினா வணக்கம். நான் கொசினா பொறுப்பு தலைவர் முத்தமிழ் செல்வன் பேசுகிறேன். நான் இந்த ஐம்பெரும் விழா என்னும் இப்பெரும் விழாவை உறுப்பினர்களின் கூட்டு ஆதரவுடன் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்விழாவானது உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எங்களது கட்டுமான கட்டிட துறையை சார்ந்த அனைத்து உழைப்பாளிகளும் பெரிய நல்ல வல்லுநர்களும் பயன்பெறவும், அதே போல் எங்களது சங்க உறுப்பினர்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஐம்பெரும் திட்டங்களை அறிவித்து இந்த ஐம்பெரும் விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்விழாவை சிறப்பித்து அனைத்து கட்டிட பொறியாளர் நண்பர்களுக்கும் உலகில் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிகழ்விலும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த வருடம் புதிதாக கட்டிடத்துறையில் வேலை பார்த்த கட்டிட தொழிலாளர், அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள யாருமே கவனிக்கிற ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக புதிதாக இந்த வருடம்தான் தொழிலாளர்களுக்கான ஊக்கத்தொகை அல்லது உதவித்தொகை வழங்கும் இதையே நாங்கள் இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். டெவலப்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்கு வந்து விலைவாசி உயர்வுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. அதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது. அது குறிப்பாக சொல்கிறதுனா இப்போதைக்கு குவாரி பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்தளவில் உங்களுக்கே தெரியும், குவாரிங்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்குது. அந்த குவாரியில் எடுக்கக்கூடிய மைன்ஸ், அந்த சம்பந்தப்பட்ட மூலப்பொருட்கள் எடுப்பதற்கும் அதை கொண்டு வருவதற்கும் பொருட்செலவு அதிகமாக ஆவதனால் அதனுடைய விலைவாசி உயர்வு அதிகரித்துள்ளது. அதையே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் உள்ளார்கள். இதையே பொதுமக்களிடையே விழிப்புணர்வாக கொண்டு சேர்க்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம். இதற்கு அரசு தகுந்த நடவடிக்கையை எடுத்து ஒரு நிரந்தர தீர்வாக, இப்போது எல்லா பொருளுக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ரேட் இருக்குது, அதே போல் ஒரு வருடத்திற்கு இந்த ரேட்டு தான் இந்த சான்ஸும் சரி நம்ம கட்டிட சம்பந்தப்பட்ட பொருளுக்குண்டான விலையை நிர்ணயம் செய்து கொடுக்குமாறும் அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் சார். அவளுக்கு வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிட சம்பந்தப்பட்ட பிளான் அப்ரூவல் சரி, அந்த அப்ரூவல் பண்ணக்கூடிய பிளான் சரி, எல்லாமே லெஜர் அளவில் நிற்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூடிய அளவில் எதுவுமே வெளியில் வரல. ஏட்டு அளவில் இருக்குது, அதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கட்டிட பொறியாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். டெவலப்மெண்ட்காக சார், இங்கே நீங்கள் சொல்கிறது ரொம்ப காலங்கிறது சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கேயே நம்ம ஊர்லேயே எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு, இதுதான்ட்டு இல்லை.
ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட எல்லா வசதியும் இருக்குது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. மேக் இன் இண்டியா பார்த்துக்கிட்டனாலே போதும் உங்களுக்கு, அதே ஒன்று உதாரணமாக சொன்னாலே போதும், அதுலேயும் எல்லா விஷயங்களும் எல்லா இதுவும் வந்துருச்சு. அதனால் கட்டடப்பூர்வ சம்மந்தப்பட்ட அனைத்து புதிய தொழில்நுட்பங்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கட்டடப்புறையை நாங்களும் அதற்கு ஏற்றவாறு எங்களது தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் லேட்டஸ்ட் புதியதாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து தற்காலிக பாதிப்பு தான், இதுக்கு நிரந்தர தீர்வு காணும், இது தொடரக்கூடாது. நிரந்தர பார்த்தீங்கன்னா இடையில சிமெண்ட் வேலை ஒரு ஹை போய் ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் ஆச்சு, இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டியில் வந்து நிற்கிது. அதே போல் தான் ஒவ்வொரு பொருளும் இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ரேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை ஸ்டாண்டர்ட் இல்லை, தனிக்குழு இருக்கிறது, அதை பற்றி அதை பார்த்து அதை டிசைட் பண்ணி அதை அவங்களோட உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது பண்ணுறக்கூடிய ஏற்பாடுகளும் நாங்கள் ஒத்துழைப்போம். நாங்களும் அதனுடைய சேர்ந்து அதற்கான வேலைகளும் செய்து கொண்டிருக்கோம். மூலப்பொருட்கள் வெளியேற்றம் உதவி இப்போ ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கடனுதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, இப்போ கட்டிடத்துறை சம்மந்தப்பட்டன எல்லாத்துக்குமே எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணி முதல்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. போனால் உடனடியாக போகிறோமோ, இப்போ நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் இருந்தாலே போதுங்கிற அளவுக்கு இப்போ பேங்க்ஸ் எல்லாமே லோன் கடனுதவி கொடுத்துட்டாங்க. அதை வந்து நல்வழிப்படுத்தி எப்படி எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எப்படி பண்ண இப்போ பயன்படுத்தி எப்படி எப்படி நம்ம தொழில் இதில் முன்னேறலாங்கிற அவேர்னஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.